die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? Where you... ஆ, கம்பி இருக்கு. எதுங்க கீழீங்களா? அந்த மிலிட்டரிக்காரோட தோட்டங்களா? இதில் என்ன மரங்குது? இதில் என்ன மரங்க? இல்லை இது பெருசு அப்படிங்களா? ரோபஸ்ட்டுங்களா? ஓ, வேலி காப்பி அப்படிம்பாங்க. வேலி காப்பின்னு சொல்லுவாங்களா? ஓ, காப்பி எதை மாதிரி தான் இருக்குங்களா? ஆ, காப்பி மாதிரி. அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆ, சரிங்க. இது கொஞ்சம் சார் ரோபஸ்டா விதை இருங்களா? ஓ, இதை விதைங்களா? ஓ, சரி. பிஞ்சு காய். ஓ, காப்பி விதை மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி. ஓ, கொஞ்சம் திக்காக இருக்குங்களா? இதை வந்து அப்படியே காய வச்சு அப்படியே அரைச்சிட வேண்டியதா? ஓ, சரிங்க சரிங்க. இது பழாவோட அப்படியே இது பண்ணும், அது வந்து அப்படியே தோலோட அரைச்சிருவாங்க. தோலோடு இது தோட்டத்தில் போடுறாங்களா? தோட்டத்தில் போடுறாங்க. அதுதான் வேலிக்கு மட்டும்தான். வேலி காப்பின்னு தான் மெயின். ஓ, வேலி காப்பின்னு சொல்லுவீங்க. ரோபோஸ்டோன்னு சொல்றது வேலி காப்பின்னு சொல்லுவீங்க. ரோபோஸ்டா வேறுண்ணா? ஆ, சரிங்க. இது வேலி காப்பி. ஓ, இது ரோபோஸ்ட் இல்லைங்களா? வேலி காப்பிங்களா? வேலி காப்பி. ஓ, ஓ, இதுதான் இந்த புரு காப்பி. ஆமாம். ஓ, அப்படிங்களா? ப்ரூ நெஸ் காஃபியெல்லாம் சொல்லுவாங்களா, அதுக்கு போவங்களா? ஓ, இதெல்லாம் தெரியவனுங்க நிறையவே இருக்கு. ப்ரூ நெஸ் காஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்களா? ஓ, அதனால தான் காஃபி வந்து ரொம்ப திக்காக இருக்குங்களா? அதே திக்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காஃபி மாதிரி தான் விதை மாதிரி தான் பழுத்து இது வருங்களா? அதே மாதிரி தான். ஓ, பழம் இருக்குண்ணா? இல்லை, இப்போ இல்லை. எல்லாம் காய் மாதிரி தான் இருக்கும் போல எல்லாமே. இல்லை, இங்கே பாருங்க இருக்குங்களா? ஆ, ஒரு பழம் இருக்கு. கொத்தோட பறி ஒரு பழம் தான் இருக்குங்க. பரவாயில்ல, இருக்குது காமிங்க. அதெல்லாம் அதே மாதிரி தான். நான் இது அப்படியே காய வச்சுருவாங்க. ஓ, சரிங்க. அதே மாதிரி தான் இருக்கும். இதே விதையை கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல இருக்குங்க. ஓ, சரி. அப்படியே காய வச்சு அப்படியே அரைச்சிடுங்க. அப்படியே அரைச்சிக்கலாம். ஓகே, சரிங்க. வா. இல்லை, இங்கேருந்து மேலே ஏறி வரைக்கும் ஒரு மணி நேரம் ஆகும் போல இருக்குங்களா? ஏ, ஊரோட மேலே ஏறி வரைக்கும் ஒரு மணி நேரம் ஆகும் போல இருக்கேன். அங்கேருந்து மேலே நடந்து போகிறதுக்கு மறுபடியும் ஒரு மணி நேரம் ஆகு. இதுக்கு கீழேயும் வீடுங்களா? இதுக்கு கீழேயும் வீடுங்க. அப்பா, கஷ்டந்தாங்க, ரொம்ப கஷ்டங்க.
அரையூர் அப்படிங்கிற மலை கிராமங்க. நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற கிராமம். இந்த கிராமம்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. இங்கே வந்து ஒரு 30 குடும்பங்கள் இருக்குதுனாங்க. அதுலேயும் வந்து பாதி குடும்பங்கள் தான் இங்கே இருக்காமல் மீதி வீடுகள்லாம் வந்து காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மேலே இருக்கிற சில வீடுகளை பார்த்துட்டு மலை அடிவாரத்தில் சில வீடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வழியே பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குது. ஒத்தடி பாதை நடந்து போகிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வழியில் போய் தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வழியில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த வழியில் நைட்டில் வர முடியாதுங்களே. ஏ நைட்டு தான் வர்றீங்களா? எப்படி வரீங்க நைட்டில்? கஷ்டமாங்க. எதுவும் வராதுங்களா? ஒன்றும் வரதில்லைங்க. உங்களுக்கு பழகிடுச்சு. உங்கள் கண்ணு காமிக்கிறதுல சரி சரி. இந்த யானை கூட அதிகமாக இருக்கும். ஓ சரிங்க. பல பல சீசன் மட்டும்தான் ரொம்ப பார்த்துருக்கணும். ஓ சரிங்க சரிங்க. நெருங்கிருக்கு. கீழே இந்த குழந்தைகளாக வர்றாங்க. அப்படிங்களா? சரி. மூணு பேருமே எங்கள் குழந்தைங்க. ஹாய், உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? மதுமிதா. உங்கள் பேர் மதுமிதா. உங்கள் பேர்? மங்கையர்கரசியா. ஹாய். உங்கள் பேர்? மதுமிதா. ஹாய். உங்கள் பேர்? ஷாலினி. ஹாய். நீங்கள் படிக்கிறீங்களா? எங்கே? எந்த ஸ்கூலு? குஞ்சம்பன ஸ்கூலா? என்ன படிக்கிறீங்க? சிக்ஸ்த்து. நீங்கள் படிக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போகிறதுலே. சரி ஓகே. இந்த ஒரு வருஷம் உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருக்கு. அப்படியா? அஞ்சாவது படிச்சுட்டுருக்கு. சரி சரி ஓகே. டாடா. எங்கே மேலே போகிறீங்களா? சரி. மலை ஈரத்துக்குலாம் இந்த வழியில் வர்றது கஷ்டம்தாங்க. வழி கூட்டுரும். உருண்டு போனோம்னா அவ்வளோதான். இந்த வெயில் இல்லைன்னா இதெல்லாம் மழை நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது வெயிலாக இருந்துச்சுன்னா, மிஸ்ட் இல்லாமல் வெயிலாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் இருக்க மலையில் தெரியும். இதுதான் மூக்குமலைங்களா? ஓ சரி. மூக்குமலை இங்கேருந்து பார்த்தா தெரியுங்களா? மிஸ்ட் இல்லை தெரியுமா? க்ளீனாக தெரியுங்களா? ஓ விடுங்க. ஏப்ரல் மாதத்தில் ஒரு டைம் வர்றாங்க. வந்து இந்த இதெல்லாம் அந்த மூக்குமலையெல்லாம் தெரியுதெல்லாம் ஒரு டைம் நல்லா வியூ எல்லாம் எடுத்துங்க. போட்டு பார்க்கலாங்க. ஆமாங்க. ஆறு ஆறு. ஆ அது வந்து எந்த ஆறுங்க? அந்த மூக்குமலையோட ஆறு சொன்னாருங்க அவர். கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸு. ஆ சரிங்க. கீழே போகுது. அதோட தண்ணி சவுண்டு தான் நமக்கு கேட்குது. மழை காலத்துக்கெல்லாம் இங்கே பார்த்து தான் நடந்து போகணும். ம், பயங்கரமான ரோடு தான் அது. ரோடாக இது. ஏமா வந்துடுறேன் வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மலை ஏறத்துக்கு ஃபுல்லாக வலிக்கு விட்ற மொழிக்கு ரொம்ப பார்த்து தான் நடந்து போகணும். இப்படி இங்கே சில குடும்பங்கள் வாழுதுங்கிறதுனா பெரிய விஷயம் தாங்க. அப்போவே இந்த நண்பர்கள் சொன்னாங்க, கீழே உங்களால் நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன ஆனாலும் சரி நடந்து போய் அந்த வீடை பார்க்கலாம்னு சொல்லி இப்போ வந்திருக்கேன். இறங்கிருக்கே மூச்சு வாங்கிருச்சு, வேர்த்துருச்சு. இந்த கிளைமேட்லேயும் மேலே ஏறி போகும்போது தான் தெரியும் அதோடய கஷ்டம். கீழையும் கொஞ்சம் அம்மதான் வழி கூட்டுரும். வீட்டுக்கு இப்போ வந்துட்டோம்.
இங்கே ஒரு ரெண்டு வீடு தெரியுது. வாழைகள் இங்கே பயிரிட்டிருக்காங்க. கீழே வந்து பலாப்பழ மரங்கள் தெரியுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடத்துல ரொம்ப கஷ்டமாக வாழ்ந்துட்டுருக்க குடும்பங்கள், அதை போய் நம்ம பார்க்க போகிறோம். லைட்டாக வலிக்கு விட்டால் உருண்டு விட்டு கீழே போக வேண்டியதா? ஒரு டைம் கால் ஸ்லிப் பண்ண முடிச்சு. இங்கே வாழைகள் நிறைய போட்டுருக்காங்க போல இருக்குங்க. கோயில் இருக்குங்க கீழே. ஓகே, சுற்றி வந்துடலாம். பார்க்கலாம் பார்க்கலாம், வீடை பார்க்கலாம். ஒருத்தர் என்ன பரவாயில்ல, வீடை பார்க்கலாம். ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே வீடு எப்படி இருக்குங்கிறதா ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்காங்க, இந்த வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க. ஆமாம், பாறையோடு எடுக்கலை, பாறையோடு எடுக்கலை. எவ்வளோ மலை மேட்டிலிருந்து இவ்வளோ கீழே, அதுவும் மூங்கில் வீடு. ஒன்றுமே இல்லை, வெறும் மூங்கில் மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா? வெறும் மூங்கில், மண் கூட பூசல, வெறும் மூங்கில், மேலே தார்ப்பாய், அவ்வளோதான். இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களாங்க? இப்போ ஆள் இல்லை, அதாவது குடியிருக்காங்க. இப்போ வந்து வீட்டில் வெளியே தான் போயிருக்காங்க, தூங்குவாங்க இல்லை வெளியே போயிருப்பாங்க. பாறையோடு இடுக்கில் ஒரு மூங்கில் வீடு, மலை சரிவில். இந்த கிராமமே ஃபுல்லாக மலை சரிவு தான். ஆமாம், உருண்டு உருண்டு தான் நேரம் மேட்டுப்பயம் போயிடலாம். காரமடையிலேருந்து வந்திருக்க, அப்படியே உருண்டு போனோம்னா நேரம் மேட்டுப்பயம் போய் சீக்கிரம் போயிடலாம். தெரியுங்க, எதுங்க இங்க தெரியுங்க, மறைச்சிருச்சுங்களா? ஓகே, என்ன அதுங்க பேரு? கொக்கி முடப்பு, ஊட்டி போற ரோடு இருக்குல்ல? ஆமாங்க. ஓ, ஏர்பிண்ட் மாதிரி? ஓ, ரோடு மெயின் ரோடு தான் வருதுங்களா? ஓகே, இங்கே ட்ரெயின் ரோடு எந்த இடத்துல இருக்குங்க கீழே? ட்ரெயின் ரோடு இல்லை, சென்டரில் இருக்குன்னு அது காமிக்க மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குதுங்க. அதாவது இந்த மரத்தோட கேப்பில் தெரியுது இருக்கு இல்லைங்களா? ஓ, இதுக்குள்ளே இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் வந்து ஏர்பிமெண்ட் இருக்குது, பஸ் போகிற ரோட்டு வந்து அந்த வெள்ளையாக தெரியுது பாருங்கள். தெரியுதுங்களா? இங்கே தெரியுது, இதுக்குள்ளார பாருங்கள் சார். தெரியுது. ஆமாம் ஆமாம், ஒரே இடத்துல தெரியுது, சின்னதாக வெள்ளையாக தெரியுது. ஆமாம் ஆமாங்க. ஓ, அது பஸ் ரோடுங்களா? அந்த பஸ் ரோடு. ஓகே, அது வந்து நம்ம ஊட்டி போகிற ரோட்டில் ஆப்போசிட்டில் தெரிகிற மலை அது. இது வந்து இந்த மலையில் தான், இதில் தான் பஸ் போகுது இல்லைங்களா? ஏன் இந்த இடத்துல இதில் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஊட்டி போகிற பஸ் ரோடு, இது இப்படி வரும் இல்லைங்களா? ட்ரெயின் ரோடு இப்படி தான் வருது, இப்படி வந்து மேலே போகுது. மேலேயே வந்து ஆ ஒட்டி வரும் இல்லைங்களா? பக்கத்துலேயே வருது அப்படின்னா? பக்கத்துலேயே வந்து பக்கத்துலேயே வருது. ஓ சரி, ஒரு மாமனார் வீடு அப்படிங்களா? இதான் ஊரோட கடைசி வீடுங்களா? இன்னைக்கு ஓ அங்கே இருக்குங்களா? நண்பர்களே பார்த்துக்குங்க, எந்த இடத்துல வீடு இருக்குதுன்னு பாருங்கள், வந்த வழியும் பாருங்கள். மேலே வந்து மலை, மலையோட சரிவில் கீழே இறங்கி வந்திருக்கோம். இப்போ வந்து கிளைமேட்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, மிஸ்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்குது, அதனால் மேலே வரைக்கும் தெரியல. ஃபுல்லாக மலையோட டாப்பில் இருந்து மலையோட சரிவில் கீழே இறங்கி வந்திருக்கோங்க. இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு நாலஞ்சு வீடுகள் இருக்கு, இங்கேயும் ஒரு நாலஞ்சு குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. போய் பார்த்துருவோம் அந்த குடும்பங்கள் எப்படி இங்கே வாழ்கிறாங்கன்னு.
இதுவும் மூங்கில் வீடு தாங்களா? எல்லாமே இங்கே மூங்கில் வீடு தாங்களா? அம்மா வணக்கங்கம்மா. அம்மா காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா, இந்த கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். அம்மா இதான் உங்கள் வீடுங்களாம்மா? சரி, உங்கள் பேருங்கம்மா? ராமி. இதெல்லாம் நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்கம்மா? அஞ்சாறு வருஷம் இருக்கீங்களா? இது சரிங்க, கீழேனா இந்த ஊரில் இன்னும் கீழே இருந்தீங்களா? உங்கள் கீழே வீடு இருக்குங்களா? இப்போ இல்லை. ஆ சரிங்க, வேலை வந்துட்டீங்க. இந்த ஊரில் எத்தனை காலமாக இருக்கீங்க? பிறந்தா இதே ஊருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே எத்தனை தலைமுறைகள் இருந்திருக்காங்க? மூணு தலைமுறை பார்த்துருக்கீங்க. சரிங்க, இங்கெல்லாம் எப்படிங்கம்மா யானைகள் இதெல்லாம் வந்து இருங்களா? அதுவும் ஒரு பக்கம் இருக்குங்களா? ஒன்றும் தொந்தரவுல பண்ணுறது இல்லைங்க. சரிங்க, அப்பா எல்லாம் இடிச்சு அப்பா நம்ம எல்லாம் போய் துராத்தி அப்புறம் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் நம்ம வந்துட்டு வந்து இங்கே ஒரு மாதம் இருந்தாங்க. அப்பா வீடு கட்டிட்டாங்க, அப்பா வீட்டில் இருக்கிறாங்க. ஓஹோ, நீங்கள் யானைனால்தான் மேலே மேலே வந்தீங்களாம்மா? ஆமாம். ஓ, கீழே வந்து யானைக்கு பார்த்தோன்னா தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க. என்ன மரம்லாம் பெரிய பெரிய மரம். சரிங்க, அது எல்லாமே எல்லாம் உடைச்சிருச்சு. அஞ்சு மரம், தென்னை மரம், எல்லாமே பாக்கு மரம், இது எல்லாமே. ஓஹோ, இப்போ இங்கே இங்கே வந்து இங்கே போட்டு இப்போ இருக்கிறோம். இந்த இடத்துல மட்டும் எத்தனை வீடு இருக்குமா இங்கே? இங்கே நம்ம ரெண்டு வீடு இருக்கிறோம், அங்கே ஒரு ரெண்டு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது. இன்னும் கீழேங்களா? கீழே இல்லை, அந்த பக்கம். மேலேங்களா? இந்த சைடுங்களா? ஓ ஹோ ஹோ, ரோடு போட்டுருக்குறாங்க. அப்படிங்களா? ஓ சரி சரி. ஃபுல்லாக மூங்கில் தரீங்களா? உங்களுக்கு பசங்களாம் இங்கே தான் இருக்காங்களாம்மா? ஓ, இங்கே தான் இருக்காங்களாமே. சரிங்க, உங்களுக்கு என்ன தோட்டத்தில் ஏதாவது வேறு ஏதாவது போட்டிருக்கீங்களாம்மா விவசாயம் ஏதாவது? ஆ சரி சரி சரி. வாழை மரம் வேறு ஏதாவது தோட்டத்தில் இல்லைங்க? காப்பி இந்த மாதிரி இல்லைங்க? இல்லைங்க, வாழை மரம் மட்டும் தான். சரிங்க, எடுக்கிறதுல. ஓ ஓ ஓ சரி, இதோட சரி சரி சரி. எத்தனை வாழை இருக்குங்க? 300, 3000 இங்கே போட முடியுங்க. எத்தனை வாழை இருக்குங்கம்மா? 300 வாழை இருக்குங்களா? இந்த வாழைகளை யானை வரது இல்லைங்களா? துரத்தி விட்டுருங்க, ஏன்னா வாழை தம்பி காட்டியிருக்கு. ஓ சரிங்க, வாழை தார் பார்த்தனாவே வந்துருங்களா? ஒரு டைம் வந்து பழகிருச்சுன்னா போதுங்க, வந்துட்டு இருக்குங்க. யானை மட்டும் தான் இருக்குங்களா, வேறு எதாவது இருக்குங்களா இங்கே? வேறு எந்த தொந்தரவும் இல்லை. குரங்கு தொல்லை காட்டுக்குள்ள எல்லா இடத்துல இருக்குங்க, இல்லாத இடமே ரோட்லயே எல்லா இடத்துல இருக்குது குரங்கு. குரங்குங்க போது பார்த்தோன்னா வந்து ஏதாவது பழம் பிடிச்சுன்னா சாப்பிட்டு. சரி, காயை கடிச்சு எல்லாமே சேதாரம் பண்ணிரு. காயவே கடிச்சு சேதாரம் பண்ணிரு. சரி சரிங்கம்மா, போய் கீழே பாட்டு வரங்கம்மா. சரி, அப்படிங்களா? சொல்லுங்க.